பாஜக கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி பாரபட்சமாக இருப்பதாக கூறி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பட்ஜெட் தாக்கலானது முதலே இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றன. பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற நுழைவாயிலில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தின. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள், கனிமொழி, திருச்சி சிவா, திருமாவளவன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தமிழக எம்பிக்களும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாடும் இல்லை, திருக்குறளும் இல்லை என்ற பதாகையுடனும் தமிழ்நாட்டிற்கு நீதி எங்கே என்று முழக்கம் எழுப்பியும் திமுக கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்றைக்கு ஒன்றிய அரசின் சார்பில் மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை என்பது முழுமையாக பாரபட்சம் காட்டுவதாக, எதிர்க்கட்சிகளை முற்றிலும் புறக்கணிப்பதாக, தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே தேவையானதை தந்து கேட்டதை கொடுத்து அவர்களை தங்கள் பக்கத்தில் இருத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக இருந்தது. ஆக ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது நாட்டுக்கு என்று ஒட்டுமொத்தமானது என்பதற்கு பதிலாக ஆளுகின்ற கட்சியினுடைய மன விருப்பத்திற்கு ஏற்ப நடைபெறும் என்று வருகிறபோது இதை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. தமிழ்நாட்டிற்கு நியாயமாக வர வேண்டிய தமிழ்நாடு என்ற பெயரே உச்சரிக்கப்படவில்லை. மிகவும் மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பட்ஜெட், மக்கள் விரோத பட்ஜெட். இவர்களின் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் ஆகிய இரண்டு கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில் அவர்களுக்கு பணிந்து இணங்கி இந்த பட்ஜெட்டை தயாரித்திருக்கிறார்கள். இது வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே இதை இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் கண்டிக்கிறோம். நாடாளுமன்றம் தொடங்கியதும் மத்திய பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மக்களவையில் முழக்கம் எழுப்பினர். We'll be right back.